இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெர்மன் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு ஜெர்மன் படம். படத்தோட பேரு அனாட்டமி. கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துல ரிலீஸ் ஆன படம். அந்த டைம்லயே பட்டய கிளப்பி ஓடி இருக்கு. கான்செப்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட்ல சொல்ல போனா படங்களே வரல அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ரேர் தான். மித்த விஷயங்களை என்ன ஏதுன்னு எப்பவும் போல படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட், MBBS படிச்சு முடிக்கிற பிராக்டிக்கல் எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல கையில வச்சிருந்த உடல் பெரிய பேத்திய அவரால் அசைய முடியல. அந்த டாக்டர் எனக்கு உதவ முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை போய் பார்க்க போறதா சொல்லியிருக்கிறான். எங்க மீட் பண்ணுறேன்னு பார்த்தா ஏதோ ஒரு பப்புல போய் அவன் மீட் பண்ண போறானா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பேசிட்டு அப்படியே அங்க இருந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. ஒரு வழியா யூனிவர்சிட்டியில வந்து இறங்கியாச்சு. அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அங்க ஒரு சோடா பொட்டி இவங்களுக்கு அறிமுகமாறாங்க. அந்த சோடா பொட்டி சீனியர், சீனியர் கூட சொல்ல முடியாது. ஒரு 2 முன்னாடி தான் இவங்களுக்கு முன்னாடி வந்திருக்காப்ல. இவரோட செட்டு தான் அந்த சோடா பொட்டி. எடுத்ததுமே அந்த அலப்பற சோடா பொட்டி கூட கொஞ்சம் ஓவரா அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு பேசுது. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் தங்குறாங்க. அடுத்தவங்க
கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இவங்க கிளாஸ் எங்க இருக்குன்னு கேட்க அங்க ஒரு பொண்ணு வழிகாமிக்க இவங்க அந்த இடத்துக்கு போக அங்க போய் பார்த்தா வெறும் பொணங்களா கிடக்கும் மார்சரி ஏரியாக்கு வந்துருவாங்க. அந்த மார்சரி ஏரியால பொணங்களுக்கு மத்தியில ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், திடீர்னு ஒரு பொணத்துக்கிட்ட ஒரு அசைவு தெரியும். அதெல்லாம் பார்த்து மித்த எல்லாரும் மிரண்டு போய் பதறி ஓட, இவளுக்கு என்னதான் பயமா இருந்தாலும் எப்படி ஒரு பொணம் இந்த மாதிரி ஆடும், யாரோ நக்கல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு யாரா அது விளாண்டுகிட்டு இருக்கு துணிய விலைக்கு பார்த்தா தலையே இல்லாம முண்டை மட்டும் இருக்கும், அது ஆடும். அதை பார்த்துதான் மிரண்டு போய் ஓடி இருப்பாங்க. ஆனா இவ பயப்படாம இது சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு அப்படியே தடவி பார்த்தா நரம்புல கரண்ட் ஷாக் கொடுக்கற மாதிரி ஏதோ ஒரு வயர் கனெக்ட் ஆயிருக்குங்க. அந்த வயரை அப்படியே பிடிச்சு ஃபாலோ பண்ணிட்டே போனா பின்னாடி ஒரு ரூம்ல அதே சோடா பொட்டி தான் கரண்ட் ஷாக் கொடுத்து இவங்க எல்லாத்தையும் ராகிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பசங்களோட சேர்ந்து. ஏண்டா இந்த ஈன புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆவலும் திட்டிக்கிட்டு இருப்பேன். எல்லாமே சயின்ஸ் தான், எதையும் பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பப்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அதே யூனிவர்சிட்டியில அந்த பேச்சுல படிக்கப்படுற எல்லாரும் ஒன்னா உட்காந்து சரக்கடிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க யாரு எங்கிருந்து வந்திருக்கோம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒத்தவனோட இமை பாருங்களேன் ரொம்ப கருப்பா இருக்கும், மீசை இல்லாம இருப்பான் முழுக்கட்டின்னு. அவன் வந்து ஒரு கசாப்பு கடையில வேலை பார்த்தானா, ஏதோ படிச்சு சமாளிச்சு பார்ட் டைம்ல கசாப்பு கடையில வேலை பார்த்து இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. கசாப்பு கடை டாக்டர் ஆயா நீயே அப்படின்னு எல்லாரும் ஓட்டு வாங்கி. அங்க இன்னொருத்தவன் ஜம்முன் இருப்பான், அவன் கூட இப்ப நம்ம ஆலப்பர கேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இவ எல்லாரும் கூட ஓட்டுவா போல தெரியுதே. அங்க எல்லாருக்கும் சரக்கு ஊத்தி கொடுக்குற ஒரு லேடி இருப்பாங்க, அதே பப்பலதான் அந்த இதயம் பெருசா இருப்பான் பாத்தீங்களா, அவன் தன்னோட டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உச்சா வருது, டாய்லெட் என்ன பக்கம் கேட்க சரக்கு ஊத்தி கொடுக்குற அந்த பொண்ணு இந்த பக்கம் போங்கன்னு அனுப்பிச்சு வைக்கும். கரெக்டா போனதும் பின்னாடி இருந்து எவனோ ஒரு ஊசியை போட்டு அவனை அப்படியே மட்டையாக்கிடுவாங்க, அப்படியே தர தரம் இழுத்துட்டு போவான். இதெல்லாம் அந்த சரக்கு ஊத்தி கொடுக்குற பொம்பளையோட கண் பார்வையில தான் நடக்குது. காசுக்கு இந்த பயல வித்துட்டா போல. அதுக்கப்புறம் அந்த பையன் முழிச்சு பாக்குறாங்க, முழிச்சு பார்த்தா ஒரு ஸ்ட்ரெச் மேல உட்காந்து படுத்து கிடக்கான், ஒரு படுக்கையில படுத்து கிடக்கான். ரெண்டு பேரு அவனை ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவனுக்கு முழிப்பு தட்டிடும், ஊசி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு போல. சோ கொஞ்சம் முன்னாடியே அவன் முழிப்பு தட்டி எந்திரிச்சிருவான். ஆனாலுமே இவங்களுக்கு தெரியாம அங்க இருந்த ஒரு கத்தி எடுத்து முதுகு பின்னாடி ஒளிய வச்சுட்டு அப்படியே படுத்து கிடப்பான், ஒண்ணுமே நடக்காத மாதிரி. இவங்க வந்து ஊசி போட்ட எஃபெக்ட்ல அவன் வந்து கொஞ்சம் அசைறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மறுபடியும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை போட முயற்சி பண்ணும்போது கையில இருந்த கத்தியால ஓங்கி ஒரு வெட்டு, ஒருத்தரை லைட்டா வெட்டுவேன், பெருசா அடிபட்டு இருக்காது. அடுத்து இன்னொருத்தவங்க கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா அவங்க இவன் வயிற்றுலயே கத்தியால குத்தி அவனை சாகடிச்சிடறாங்க. இவங்களுக்கு என்ன வேணும்னா ஆராய்ச்சி படிப்பு வேணும். இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவங்க உடம்ப லைவா கட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுதான் அவங்களோட ஆசை. இப்போ இப்படி அனாமத்தா செத்து போயிட்டானே ஐயோ பாவா அப்படின்றாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் அவன் பாடியை நம்மளால பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன பெருசா அடிச்சிருச்சா அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல லைட்டா ஸ்கிராச் விழுந்துருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிறான் இன்னொருத்தவன். இந்த ரெண்டு சைக்கோ யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஹெய்டல்பர்க் யூனிவர்சிட்டிலேயே ஒரு ப்ரொஃபசர் அவர் எல்லாரும் முன்னாடியும் ஆத்து ஆத்துன்னு ஒரு சொற்பொழி வாத்திட்டு இங்க படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரஸ்டீஜான மேட்டர், இங்க படிச்சாலே நிறைய பேர் பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆயிடலாம், உலகத்துல மித்த எல்லா இடத்துல இல்லாத அரிய பல விஷயங்கள் இங்க இருக்கு, நிறைய லைவா சில மாதிரியே செத்து போனவங்களோட உடலை பதப்படுத்தி நாங்க இங்க வச்சிருக்கிறோம், உடல் அமைப்புகளை நீங்க நீட்டா அப்படியே தத்ரூபமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தா இங்க ஏகப்பட்ட பணங்களை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, அப்படியே லைவா உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாரும் பார்த்து பிரமிப்போட இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இங்கதான் என் தாத்தா கூட ஒரு உடலை இது பண்ணி வச்சிருக்காரு பதப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு பெருமையா சொல்லுவா. அவர் பெரியாலும் எங்களுக்கு தெரியும், நீ பெரியாலும்னு ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு இந்த ப்ரொஃபசர் வாயடிச்சிட்டு போவாரு. அடுத்து எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆராய்ச்சி வேலையில ஈடுபடுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் இறந்து போன உடல்களை கூறு போட்டு பாக்குற மாதிரியான பிராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாக்குறதுக்காக வரா ஒரு பாடியை ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணும்போது பார்த்தா இவ அப்படியே மிரண்டு போவாங்க, ஏன்னா நேத்து இவ பார்க்கும்போது உசுரோட இருந்தவன், இவ செயற்கை சுவாசம் கொடுத்து காப்பாத்தின அந்த இதயம் பெருசா இருந்த பையனோட பாடி இங்க வந்திருக்கு. பார்த்து மிரண்டு போய் சோகமா உட்காந்து ஓன்னு உட்கார வைப்பா அழுவா, எப்படி அவன் செத்தான் அப்படின்னு தெரியாம குழம்புவா. அதுக்குள்ள அவன் பாடியை கூறு போட்டு டாக்டர்ஸ் மித்த எல்லாருக்கும் இது இது என்ன என்ன எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கிளாஸ் முடிஞ்சிட கிளம்ப, அதே சமயம் இவ நேத்து பார்த்தவன் நல்லா இருந்தானே எப்படி செத்து போனான், இவன் பாடியை கேட்கறது கூட ஆள் இல்லையா, நம்ம இஷ்டத்துக்கு கூறு போட்டுக்கிட்டு இருக்கோம், இயற்கை மரணம் அப்படிங்கிறாரு அந்த ப்ரொஃபசர். ஆனா இவளுக்கு அதுல சந்தேகம், இயற்கை மரணமா இருக்க வாய்ப்பு இல்ல, எதுக்கு இதனை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம், இவனோட பாடியில லைட்டா அந்த சதையை வெட்டி எடுத்து ஒரு சின்ன டப்பால போட்டு மூடி எதுக்கு இதை வந்து உடல் கூற ஆராய்ச்சிக்கு அனுப்புவோம், செக் பண்ணி பார்த்து சொல்லட்டும் இவரோட உடம்புல ஏதாவது விஷம் ஏற்றிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சாம்பிள் எடுத்து வெளியில எங்கேயோ அனுப்பிச்சிருப்பா. அதே சமயம் அந்த கசாப்பு கடாலு நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஓவரா வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருப்பாங்க, ஒரு நிமிஷம் அதை வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புவா. இப்ப அவ என்ன தெரிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இங்க ஏதாவது ஒரு பாடி வருதுன்னா அந்த பாடியை எங்க இருந்து யார் அனுப்புனாங்கன்ற டீடைல் இருக்கும், ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. அது இவளுக்கு வேணும், யாரு இந்த பாடி அனுப்பிச்சாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு முத வேலை. அடுத்து இன்னொன்னு, குடல் பகுதியில இருந்து லைட்டா ஒரு துண்டை வெட்டி எடுத்து கொடு, அது எனக்கு ஆராய்ச்சிக்கு வேணும், அதை வச்சுதான் இவ ஏதாவது சாப்பிட்டானா சாப்பாடு பாடு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ண முடியும் சொல்லிட்டு இன்னொரு ஒரு டெக்னீஷியன் சொல்லியிருப்பேன். அதனால குடல் பகுதியில இருந்து லைட்டா ஒரு துண்டை வெட்டி எடுத்துக்கிட்டு இருப்பா, அப்பதான்
அவன நோட் பண்றா. இந்த பாடியோட கால்ல ட்ரிபிள் ஏன் அப்படின்னு எழுதியிருக்குங்க. இது என்ன ட்ரிபிள் ஏன் ஏதோ எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணிக்கிறா. அப்புறம் அந்த துண்டை எடுத்துட்டு வெளியில போகும்போது இந்த மார்சரி ஏரியால எரிபடி வேலை பாக்குறதுக்கான சில பேர் இருப்பாங்க. கம்பவுண்டரா? ஆமா. அதுல ஒருத்தன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் ப்ரொஃபஸருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பேன். ப்ரொஃபஸரோட பர்மிஷனோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த பாடி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா, இவன் அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு சொல்ல முடியாது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு டைரியை மூடி வச்சிருவாங்க. அப்புறம் யாருக்கோ போன போடுறேன். அப்புறம் இவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வந்தா, வெளியில நம்ம ஹீரோயினை டாவடிக்கிறவன் லைட்டா ஒரு கிஸ் போடுவேன். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க போல. அந்த பக்கம் அந்த அலப்புற லேடி இருக்கா இல்லையா, அவ அந்த சோடாப்பட்டி டாக்டர் கூட கொஞ்சம் ஜாயின் அடிச்சிட்டா. அப்புறம் இன்னொரு பையன் கூட டாவடிச்சுட்டு இருக்கா. இவ கணக்கே இல்லாம எல்லா பேருக்கும் கம்பெனி கொடுத்துட்டு இருப்பா போல. ஆனா நம்ம ஹீரோயினும் அந்த கசாப்பு கடைக்காரனும் மட்டும்தான் டச்ல இருப்பா. அவனும் எங்கேயோ வச்சு முத்த கொடுக்கணும் அப்படின்னு பாக்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் கிளம்புறேன், மூடல அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுற. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரிபிள் ஏன் ஏதோ எழுதிருந்தது இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது 16 நூற்றாண்டிலேயே அந்த ட்ரிபிள் ஏ சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. ட்ரிபிள் ஏ அப்படிங்கிறது ஒரு ரகசிய கூட்டம். ஒரு டாக்டர்ஸ் எல்லாம், சில ரகசிய டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த ரகசிய கூட்டத்தை நடத்துறாங்க. அவங்க நிறைய 16 நூற்றாண்டிலேயே ஜெனட்டிக்கல் ரிசர்ச், ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல எல்லாம் அது முழுக்க முழுக்க சட்டவிரோதம். உடற்கூறு ஆராய்வு எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் நிறைய பேரு கேர்பாரட்டு கிடக்கிறவங்க உடம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது, உசுரோட இருந்தா கூட அவங்களை கொண்டு போய் ஊசி போட்டு அவங்க உசுரோட இருக்கும் போதே உடம்ப அறுத்து ஆராய்ச்சி பண்றதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிட்லர் டைம்ல இந்த முதல் உலக போர், இரண்டாம் உலக போர் தான் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஹிட்லரே அதிகாரப்பூர்வமா சில டாக்டர்ஸ் இதெல்லாம் செய்யுங்க கத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அந்த டைம்ல போர் நடந்துகிட்டு இருக்கிற டைம்ல இதெல்லாம் செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் இப்ப இவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஹெடல்பர்க் யூனிவர்சிட்டி அப்படின்னு இதெல்லாம் அந்த கதையில படிச்சிருக்கதை பார்த்துட்டு இதெல்லாம் பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ல, அதை யாருமே பெருசா கேர் பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் போன்ல அந்த டெக்னீஷியன் கிட்ட பேசுவா. அந்த டெக்னீஷியன் அவன் கண்டுபிடிச்ச சில விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க அந்த குடல்ல இருந்து ஒரு துண்டை வெட்டி கொடுத்தீங்க இல்லையா, அதை நான் செக் பண்ணி பார்த்ததுல அவன் சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊசி குத்தி இருக்காங்க, அது நம்ம மாதிரி டாக்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஊசி. அந்த ஊசியை போட்டா கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி நம்ம உடம்ப கொஞ்ச நேரத்துக்கு அசைக்கவே முடியாது, பேசலாம் பட் பாடியை அசைக்க முடியாது, அந்த மாதிரி ஊசி குத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் வயித்துல கத்தி குத்து வாங்கி அவன் செத்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய மேட்டரை கண்டுபிடிச்சு சொல்றான். ஆமா, ஒரு கெமிக்கல் சொல்றீங்கல்ல, அது என்ன கெமிக்கல் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப சிம்பிளா ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கான், சோடியம் தண்ணியா ஏதோ ஒன்று இருக்கு போல, அதை எடுத்து குடிச்சாலே போதும், உடம்புல செலுத்திக்கிட்டாலே போதும், அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். ஆனா இதெல்லாம் இருக்காக அந்த பையன் உடம்புல இருந்துச்சுன்னு எனக்கு புரியலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவளும் கேட்டுட்டு வெளியில வரா, ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த ரூம்மேட் இருக்காளே அலப்பற, அவ இப்போ நம்ம சோடாப்பட்டி டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட சேர்ந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் உசுறு குசுரா இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல, சரி நான் கிளம்புறேன் நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அப்புறம் அவ கண்டுபிடிச்ச மேட்டர் எல்லாத்தையும் வந்து இந்த ப்ரொஃபசர் கிட்ட சொல்லி, அது சாதாரண மேட்டர் இல்ல, கொலை நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டிருக்காங்கலாம் பேச, நானே எல்லாத்தையும் வேண்டாம் சொல்லி மூட சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம நோட்டிக்கிட்டு இருக்க, சொல்ற வேலையை மட்டும் செய், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தல, அது என்னாச்சு, ஏன் இன்னும் ரிசல்ட் வரல, ஒழுங்கா அதை ரெடி பண்ணி எடுத்துருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. இவன் ஒரு மாதிரி ஆயிடுறா. அந்த பக்கம் நம்ம சோழாபட்டி கூட சேர்ந்து அந்த பொண்ணு போய் அந்த அலப்பற போய் நல்லா சாப்பிட்டு கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு டேட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரிபிள் ஏ சம்பந்தப்பட்ட மேட்டர் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கா, புக் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுல சில விஷயங்கள் போட்டிருக்கும். ஒரு கால் இவங்களோட இந்த ரகசிய இனத்தை பத்தி, இந்த ஆராய்ச்சியை பத்தி யாராவது தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சில வார்னிங் கொடுப்பாங்களா. அந்த வார்னிங் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியுமா, அவங்க படுக்கிற இடத்துல கீழே வந்து எலுமிச்சம்பழம் வைக்கிறது, ரத்தத்தை வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சு வார்னிங் கொடுப்பாங்களா. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துலயும் ரத்த துளிகளா கிடக்கும். அதே மாதிரி சில சடங்குகளை செஞ்சிருக்கும். இதை வச்சு பார்த்தா அந்த ட்ரிபிள் ஏ இனத்தை சேர்ந்தவங்க தான் தன்னை எச்சரிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. 3 எச்சரிக்கை கொடுப்பாங்களா, அதையும் தாண்டி யாராவது சேட்டப் பண்ணா கொல்லவே முயற்சி பண்ணுவாங்களா. இப்படி அவளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லைட் இருக்காது, பவர் கட் அரைகுறையா இருக்கும், அதே சமயம் யாரோ உள்ள வர மாதிரி தெரியும். யாரோ உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவ எல்லாம் வெடிப்பா இருப்பா, ஒரு துணியை அப்படியே மூஞ்சில பொத்தி வச்சுட்டு அப்படியே அடிச்சு கொல்லலான்னு பாப்பா பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த அடாவடி கேஸ் இருக்கா, அவ சோடாப்பட்டி டாக்டருக்கு முன்னாடி ஒரு பையன் நல்லா ஜம்முன் இருப்பேன், அந்த பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருந்தா. இப்போ அந்த அழகான பையனை விட்டுவிட்டு சோடாபட்டி டாக்டர் கூட திரியிறான். அந்த அழகான பையன் தான் இங்க வந்திருக்கிறான். என்ன இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு கழட்டி விட்டுவிட்டா, எனக்கு அவ்வளவுதான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓனு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பான் அந்த பையன். இது தெரியாம இந்த பக்கம் சோடாப்பட்டி டாக்டரோட சேர்ந்து இவ அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லாம இருக்கும். அந்த பக்கம் அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான், அவ இல்லாம வாழ்க்கையே இல்ல, என்ன இந்த மாதிரி ஏமாத்திட்டா வச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த அழகான பையன் பேசிக்கிட்டு இருப்பான். இவளும் ஏதோ அவளால முடிஞ்ச அட்வைஸ் கொடுத்து அதெல்லாம்
அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் சரியா போயிடும்ப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி நம்ம ஹீரோயை அனுப்பிச்சுட்டு இருப்பா. அதுக்குள்ள இந்த பக்கத்துல அந்த சோடாபட்டி இந்த பொண்ணு சேர்ந்து இவங்க சல்சா பண்றதுக்கு வேற எங்க இடம் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு மார்ஜரி ஏரியா பக்கம் போய் அங்க அவங்க சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கசாப்பு கடை டாக்டர் வருவாப்ல, உள்ள பார்த்தா இந்த அழகான பையனும் நம்ம ஹீரோயினு பேசிட்டு இருக்கிறத பார்த்து, எங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவன் தப்பா நினைச்சுட்டு, அப்படியா நான் குறுக்க வந்துட்டேன், டிஸ்டர்ப் பண்றேன், நான் கிளம்புறேன், நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு இவன் வந்துருவேன். அப்புறம் இந்த அழகான பையனும் சரி என்னால இருக்கு உங்க லவ்ல பிரச்சனை, நான் கிளம்புறேன், அவன் கிளம்பும் போது கொஞ்சம் இருப்பா அப்படின்னு ஆறுதலா நெஞ்சில தட்டுவா. அப்ப ஆனு வலிக்குதுன்னு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில பார்த்தா ஒரு கோடு போட்டிருக்குங்க, கத்தியில கோடு போட்ட மாதிரி இருக்கும். தெரியாதனமா கீரல் விழுந்துருச்சு, மர கிளை வந்து இந்த மாதிரி கீறி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்போ இந்த இடத்துலயே இவன் மேல நமக்கு சந்தேகம் வருது. ஒரு கால் இவன் தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த இதயம் பெருசான கேஸ் கத்திய வச்சு ஒருத்தவனை கிழிச்சு விடுவாப்ல, இல்ல மித்தவங்களோட பர்மிஷனே இல்லாம உசுரோட இருக்கிறவங்களோட உடம்ப கிழிச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த ட்ரிபிளே இனத்துல ஒரு ரெண்டு சைக்கோ திரிகிறாங்கல்ல, அதுல இவன் ஒத்தவன் அப்படிங்கிறது சாட்சாத் நமக்கு இங்க தெரிஞ்சு போச்சு. பட் அவளுக்கு இது தெரியாது, பாவம். அந்த பக்கம் மார்சரி ஏரியால அவங்க அநியாயத்துக்கு சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க சோடா டாக்டரும் இந்த பொண்ணும். அப்போ இவன் அங்க போறான், இந்த அழகான பையன் அங்க போறான். அங்க போய் அவங்க ரெண்டு பேருக்கும் முத அந்த சோடாபட்டி டாக்டர் இருக்காப்ல பாத்தீங்களா, அவனை குத்தி கிழிச்சு கொன்னுறான். வாயில இருந்து ரத்த ஒழுகும் பாருங்க. அதை பார்த்து இவ கத்துவா. அப்ப இவனுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த அடாவடி கேஸுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம அழகான பையன் போட்டு விட்டுறாங்க. என்ன காதல வச்சுட்டு இப்ப இன்னொருத்தவனுக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்க, பச்சை துரோகமா தெரியல அப்படின்னு இவ அப்படியே பதறி போய் ஓடுவா. கொலை கொலை காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஓடுவா. ஆனா அந்த ஊசி போட்டாங்க இல்லையா, அந்த ஊசி கொஞ்ச நேரத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருதுங்க. ஓடிக்கிட்டு இருந்தவளோட கை காலை எல்லாம் வேலை செய்யாம அப்படியே தடுமாறி விழ ஆரம்பிப்பா. கரெக்டா இவங்க இருக்கிற அந்த பில்டிங்கோட கதவை திறந்தா வெளியில போயிருப்பா, காப்பாத்தப்பட்டிருக்கலாம். பட் அதுக்குள்ள அந்த மருந்தோட வீரியத்தினால நகரவே முடியாத மாதிரி அப்படியே படுத்த படுக்க ஆயிருவா. இவன் அப்படியே ரொம்ப அழகா தர தரன்னு எடுத்துட்டு போய் இவளை படுக்க போட்டு வயிற்ற கழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ண போற அப்படின்னு அவன் கேக்குறா. நீ ரொம்ப அழகா இருக்க, உன் அழகை எதுவுமே பண்ணாம அப்படியே இந்த அழகோட உன்னை நான் பிரிசர்வ் பண்ண போறேன், உன் உடலை அப்படியே பிரிசர்வ் பண்ணி நம்மளோட கலெக்ஷன்ல வைக்க போறேன், இதுக்கப்புறம் வரக்கூடிய வருங்கால சந்ததிகள் உன்ன மாதிரி அழகான பொண்ணோட உடல் வடிவமைப்பெல்லாம் நம்ம கலெக்ஷன்ல பார்த்து கத்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, உடலை பிரிசர்வ் பண்ணக்கூடிய அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அதுலயே நைட்டு முடிஞ்சு போயிடுது. நேரம் போனதே தெரியாம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ வெளியில கதவு தட்டுற சத்தம் கேட்கும், நடந்து வர சத்தம் கேட்கும். இன்னும் அந்த சோடாபட்டி டாக்டரோட பாடியை இவன் அப்புறப்படுத்தவே இல்லை. ஐயோ ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு பாடியை தர தரம் இழுத்துட்டு பாடிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பெட்டிக்குள்ளயும் வைக்கிற ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ள புகுந்துருவாங்க. இங்க அதுக்குள்ள நர்சுங்க கிளீன் பண்றவங்க எல்லாம் வருவாங்க, அந்த ரூமுக்குள்ள வரணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இவன் கதவை முடிப்பான். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா டோர் லாக் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திறக்க முடியலையே சொல்லிட்டு வேற யாரோ மேனேஜரை யாரோ கூட போயிருப்பாங்க. அந்த கேப்புக்குள்ள இவன் விறுவிறுன்னு போய் வேக வேகமா இந்த சோடாபட்டி டாக்டரோட பாடி எடுத்து ஒரு சச்சர்ல வச்சு உள்ள பாடிகளோட பாடியா உள்ள அமுக்கி விட பார்ப்பான். அப்போ அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் கிசுன்னு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவான். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் செத்து போய் பாடியோட பாடியா இருக்கான்னு சொல்ல பெரிய கேஸ் ஆகி போயிடும். அதனால இதெல்லாம் பண்றாங்க. திறக்க முடியாத மாதிரி கதவை முடி வச்சிருக்கான். அப்புறம் மேனேஜர்ஸ் வராங்க, திறக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன் திடீர்னு என்னமோ யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அந்த பாடியில கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கும், அந்த மோதிரத்தினால நல்ல பண்ணி யாராவது கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கூட கஷ்டப்பட்டு புடுங்குறான். அதுக்குள்ள அவங்க கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. பார்த்தா உள்ள இருந்து நம்ம அலை காணோம், சரி ஏதோ ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க வந்தவங்க என்னது இந்த கதவை சரியா மூடலையே சொல்லிட்டு அந்த பாடி இருக்கிற அந்த பெட்டியை திறந்து பார்ப்பாங்க. நமக்கு ஒரு டவுட் வரலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கடா, மண்டையில இருக்கிற கொண்டையா மறந்துட்டாங்கிற மாதிரி மூஞ்சி எல்லாருக்கும் பழக்கப்பட்ட மூஞ்சி தானே, மூஞ்சியை பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இல்ல இவன் நம்ம ஸ்டூடெண்ட் ஆச்சு அப்படின்னு. அப்புறம் எப்படி அவன் எஸ்கேப் ஆனா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்க, இவன் பாடியோட தலையை மட்டும் ஏற்கனவே வெட்டி எடுத்து ஒரு மஞ்சப்பையில போட்டு இவன் கையிலேயே வச்சிருக்கிறான். கீழே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ட்ரெஸ் இல்ல, உடம்புல நகைக மோதிரகத்துல எதுவும் இல்ல, தலையும் இல்ல. இந்த இடத்துல இது ஸ்டூடெண்ட்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இவன் ஒரு வழியா பைபிள்ல எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கிற கேப்லயே யாருக்கு தெரியாம உள்ள போய் பாடிஸ் எல்லாம் அனுப்புற அந்த டைரி இருக்குல்ல, அந்த டைரியை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வெளியில வந்துருவா. கிளாஸ் கவனிக்காம அதுக்கப்புறம் அந்த டைரி எடுத்துட்டு போய் எல்லாரும் சாப்பிடுற கேன்டீன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த டைரி எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. பார்த்தா அந்த டைரியில பாடி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாடியை அனுச்சவங்களோட பேர் என்ன தெரியுமா போட்டிருக்கு, ட்ரிபிளேன்னு எழுதிருக்குங்க. அப்போ அந்த பையனை கொன்னது இந்த ட்ரிபிளே இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது இவ தெரிஞ்சிருவா. ஆனா அதே சமயம் அந்த அழகான பையன் அவனே வந்து வாண்டடா உட்காந்து அந்த ட்ரிபிளே இனத்தை சேர்ந்தவன் தான், நானு நாங்க ஆராய்ச்சி பண்றது உண்மைதான், அந்த பயல கூட நாங்க தான் கொன்னோம், இப்ப என்னங்கிற தேவையில்லாம இங்க விஷயத்துல மூக்க நினைக்காத, அது அப்புறம் உனக்கு ரிஸ்கா போயிடும். இப்ப கூட என்ன உன் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா இன்னும் ரூம் பக்கம் வரல இல்ல, உன் ஃப்ரெண்டு அவனை நான் தான் போட்டேன், எனக்கு பதிலா ஒரு சோடாபட்டி டாக்டர் டாவடிச்சுக்கிட்டு இருந்தால அந்த டாக்டரையும் நான் தான் போட்டேன், சும்மா சொல்லல, பேரும்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விரலை வெட்டிட்டு இருந்திருப்பேன், அந்த விரலை காமிக்கிறான். தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிட்டா உனக்கு இதே கதிதான் அப்படின்னு மிரட்டிவிட்டு அந்த டைரியையும் பிடிங்கிட்டு அவன் கிளம்புறாங்க. அடுத்து இவ தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாப்பா கால் போகாது. அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி மிரட்டுறான்னு சொல்லிட்டு மேட்டர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொன்னா போலீஸ்காரங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க.
என்னமா இரு, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. படத்துல வேணா வரும், இதெல்லாம் இயற்கையா நடக்க வாய்ப்பே இல்ல. தலைய வெட்டிட்டாங்களாம், விரல கொண்டு வந்து காமிச்சாங்களாம், போமா யாராவது ராகியம் பண்ணிருப்பாங்க, போய் வேலையை பாரு. இதே மாதிரிதான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் தலையே இல்லாத மொண்டை எந்திரிச்சு நின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒன்னு ரெண்டு பேர் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் ராகிங்னு தெரிஞ்சு எங்களுக்கே நோஸ் கட் ஆகி போச்சு, போமா போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவ இந்த ட்ரிபிளே பத்தி மித்தாட்கள் கிட்ட சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் இவ்வளவு ஒரு பைத்திய மாதிரி நினைக்கிறாங்க, ஓட்டு வாங்கி. அடுத்து தான் ஃப்ரெண்டு எங்க இருக்கா, அவ பாடி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மார்ஜர் ஏரியா பக்கம் வர இவனே பாடியை ஓப்பன் பண்ணி காமிச்சு இந்த தான் இருக்கா அப்படின்னு காமிப்பான். பார்த்தா அது வேற ஏதோ ஒரு பொம்பளையோட பாடியா இருக்கும், ஏன்னா ஏற்கனவே இவன் அந்த ஃப்ரெண்டோட பாடியை பிரிசர்வ் பண்ணி வச்சுட்டான். அதை தேடி வந்து இப்ப இவன் மாட்டிக்கிட்டாங்க, வெளியில கேட்ட மூடிட்டாங்க. எங்க போற வா, உன்னையும் அதே மாதிரி நான் பிரிசர்வ் பண்றேன்னு சொல்லிவிட்டு இவன் விரட்ட ஆரம்பிச்சிட்டான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தெரிச்சு ஓடுவா. பார்த்தா எதுக்க இன்னொருத்தவனும் வரதை பார்த்துட்டு என்னடா ரெண்டு சைக்கோக்கலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிட்டே மாட்டாம தெரிச்சு ஓடுவா. ஒரு இடத்துல உள்ள போயிட்டு ஒரு பெரிய பீரோவை நகட்டி வச்சுட்டு உள்ள வர முடியாத மாதிரி மறைச்சு வச்சுட்டு உள்ள போவா. அங்கெல்லாம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வருது இவ இப்ப உள்ள போயிருக்கிற இடம் அந்த ட்ரிபிள் ஏ ரகசிய கூட்டத்தோட ஒரு பிரான்ச்சே கீழே ரகசியமா இருக்குங்க. அங்க ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜில நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், ட்ரிபிள்ஏன்னு ரொம்ப கொட்டையில எழுதியும் இருக்கும். அதே சமயம் யாரோ பின்னாடி வர மாதிரி தெரிய கத்தி எடுத்துட்டு யார் யாரு அப்படின்னு கேப்பா பாருங்க. பின்னாடி அந்த ப்ரொஃபசர் வந்து நிக்கிறார். யோ, நீ தான் இந்த ட்ரிபிள் ஏ கூட்டத்தையே நடத்துறியா அப்படின்னு கேட்க, நானும் அந்த கூட்டத்துல ஒருத்தன், எங்க இனமே ரொம்ப பெருசு, இதெல்லாம் நாங்க எதுக்காக பண்றோம், நாட்டோட அறிவியல் வளர்ச்சிக்காக பண்றோம், சும்மா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அதை தரக்கூடாது இதை தரக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம நாடு வளர்ச்சியில எவ்வளவு பெருசா போக முடியும், எல்லா நாடுகளும் முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம பின்தங்கிடுவோம். அதனாலதான் எல்லாத்தையும் தாண்டி நாங்க இந்த மாதிரி ரகசியமா நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கிறோம். ஏன் இது போய் தப்பு ஏன் நினைக்கிற, உங்க தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன், அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறார்ல, அவர் கூட எங்க இனத்தை சேர்ந்தவர் தான், வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு, அவரே இதெல்லாம் தப்பு இல்ல சரிதான் அறிவியல் வளர்ச்சிக்கு இதெல்லாம் அவசியம் தானே சொல்லியிருப்பாரு, வேணா போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு இவளுக்கு செம ஷாக்குங்க. தன்னோட தாத்தா இந்த கூட்டத்துல ஒரு ஆளா இருப்பாரா அப்படின்னு அவன் நினைச்சு கூட பாக்கல. அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக விறுவிறுனு அங்க இருந்து கிளம்பி போறார். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாருல தாத்தா, அவரை பாக்குறதுக்காக அங்க போய் பார்த்தா நேத்து ராத்திரி அவர் இறந்துட்டாராம். ஐயோ பாவம், இதை தெரிஞ்சுக்க முடியல. அதே சமயம் இவங்க அப்பாவும் அங்கதான் இருப்பாரு, அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு வலுவா. அப்புறம் நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா, ஆமா இதெல்லாம் உண்மை, அதனாலதான் அந்த ஹெடல்பர்க் யூனிவர்சிட்டிக்கு உன்னை போவேண்டாம் நான் சொன்னேன், இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அதை கேட்டு இவளுக்கு ஷாக்கா இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் ட்ரிபிளேவோட கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துல நடுவுல குற்றவாளி மாதிரி அந்த அழகான பையனை உட்கார வச்சு சுத்தி இருக்கிற நிறைய ட்ரிபிளே இனத்தை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஜட்ஜையா மாதிரி எல்லாம் அவங்களுக்கும் சில சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கும். அதுல ஒருத்தர் ஜட்ஜையா மாதிரி இருக்காரு, நிறைய கேள்வி கேட்கிறாரு. அந்தால ஏய், நாம இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம ஒரு கொலை பண்ணா கூட அதை ஆராய்ச்சியின் நோக்கத்தின் பேர்ல தான் பண்ணணும், அதுவும் சாக கிடக்கிற பேஷண்ட்டுகளை கேப்பாரட்டு கிடக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம தூக்கிட்டு வந்து பண்ணணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்கிற, உன்னை காதலிச்ச பொண்ணு உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிவிட்டு பழிக்கு பழி வாங்குறதுக்காக இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட்டையே கொண்டு இருக்கிற, அப்புறம் அவனோட காதலனையும் கொண்டு இருக்கிற, இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப தப்பு, உன்னை இந்த இனத்தை விட்டையே ஒதுக்கி வைக்கிறோம், நீ பண்ண தப்புக்கு உனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க போறோம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, சும்மா நிறுத்துங்கயா, ஆமையா பண்ணையா, யாருதான் தப்பு பண்ணல, எப்படி பார்த்தாலும் சட்டப்படி எல்லாமே தப்பு தானே, ஆமையா பண்ணையா, நம்மளோட சட்டத்தின்படி இந்த மாதிரி தவறுகளுக்கு தண்டனை என்னன்னு எனக்கு தெரியும், மூஞ்சில மூணு தடவை கத்தியால கோடு போடணும், அதானே அந்த தண்டனையை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எடுத்து அவன் மூஞ்சில சதக்கு சதக்கு சதக்குன்னு கோட போடுவான். போதுமா இவ்வளவுதானா, இதுக்கு போய் பெருசா சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப டக்கலா பேச அவ்வளவு நேரம் அதை பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் இருப்பார்ல, அவர் எந்திரிச்சு என்ன மன்னிச்சுக்கங்க, இவன் இந்த ரேஞ்சுக்கு மோசமா நடந்துக்கிறதுக்கு காரணம் நான் தான், இவனை நான் உருப்படியா வளர்க்கல உருப்படியா சொல்லி கொடுக்கல, இந்த தப்பு மிகப்பெரிய தப்பு, இந்த தப்ப நான் ஏத்துக்கிட்டு நடந்த மேட்டர் எல்லாம் போலீஸ் கிட்ட, அதாவது இந்த ட்ரிபிள் ஏ பத்திய மேட்டர் எல்லாத்தையும் சொல்லாம அந்த ரெண்டு கொலை பண்ணது இவன் தான் அப்படிங்கிற மேட்டர் நானே போலீஸ்ல சொல்றேன், இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன், இதுக்கப்புறமா நீங்க இந்த கேஸ் இங்க நடத்த வேண்டாம், எவ்வளவு துமுறா பேசுறான் பாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. சோ நாளைக்கு இவரு போலீஸுக்கு இந்த மாதிரி மேட்டர் சொல்லி அந்த பையனை புடிச்சு கொடுக்க போறாரு. இவன் அது வரைக்கும் சும்மா இருப்பானா, அவரோட வீட்டுக்கே போய் அவரை அடிச்சு குத்தி கொன்னுறேன், ப்ரொஃபஸரை கொன்னாச்சு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போவாங்க, தான் தாத்தா வாங்கின ஏகப்பட்ட அவார்ட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. அங்க ட்ரிபிளேயோட இனத்தை சேர்ந்தவர் தான் இவருன்றதையும் ட்ரிபிளே கிட்ட இருந்து ஒரு அவார்டு வந்திருக்கும் சர்டிபிகேட் வந்திருக்கும் அதெல்லாத்தையும் பார்த்து இவ அழுக ஆரம்பிக்கிறான். இப்ப ஏற்பட்ட ஒரு தாத்தாவா நமக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருந்தா செட் ஆகும் சொல்லிட்டு தன்னோட காதல இருக்கால கசாப்பு கடை டாக்டர் அந்த டாக்டர் கிட்ட போய் இவ கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பா, அப்படியே ஜாலியா அங்க இருப்பாங்க. அப்புறம் சரி நான் பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு
கசாப்பு கடை டாக்டரோட ரூம்ல இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் பக்கம் போவாங்க. பாத்ரூம்ல நிறைய சின்ன சின்ன ஐட்டங்களை எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஐட்டமா ஒரு கெமிக்கல் இருக்கிறத பாக்குறான். இந்த கெமிக்கல் தான் ஒருத்தவங்களோட உடம்புல குத்துனாங்க அப்படின்னா கோமா ஸ்டேஜுக்கு அவங்களை கொண்டு போகும். இதே கெமிக்கலை வச்சுதான் நிறைய பேரை அந்த ட்ரிபிள் ஏ இனத்தை சேர்ந்தவங்க ஆராய்ச்சிக்காக குத்தி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தது இவ மிரண்டு போறா. ஐயோ, நாம காதலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கசாப்பு கடை டாக்டர் தான் அதெல்லாம் பண்றானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுவா. இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு அவனோட பேக் லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ட்ரிபிள் ஏ சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கிடக்கும், பழைய புக்ஸ் எல்லாம் கிடக்கும். அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அதே சமயம் பின்னாடி வந்து என்ன டாலிங் பண்றீங்க அப்படின்னு கேட்பான். அப்படியே அந்த புக்கை வச்சு நங்கு நங்கு ரெண்டு போடு போட்டு அந்த கசாப்புட டாக்டரை மயக்கமடைய செஞ்சுட்டு இவன் தெரிச்சு ஓடுவான். ஏன்னா அந்த சைக்கோ கொலகாரங்க ரெண்டு பேரு, ஒருத்தன் அந்த அழகான பையன், இன்னொருத்தவன் யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த இன்னொருத்தவன் கடைசியில நம்ம கசாப்பு கடை டாக்டரா இருப்பான்னு யாரும் எதிர்பார்க்கல. அடிச்சு போட்டு அவ போயிட்டான். அவ ஓடுறத பாத்துட்டு பின்னாடி அந்த அழகான பையன் ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. இவளை போட்டு தெல்லாம அடங்க மாட்டான்னு சொல்லுவது நல்லா தெரியுது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபஸரை போட்டேன், இப்ப உன்னையும் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டே போவேன். இவளும் ஓடி ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு சில மாதிரி ஒண்ணு இருக்குங்க. இதுதான் இவளோட ஃப்ரெண்டு, அந்த அடாவடி கேஸ் இருக்கா இல்லையா, அலப்புற கேஸ். அவளோட பாடி உடம்போட பாதிய ஸ்கின்னோட அப்படியே வச்சுட்டு மீதி ஏரியாவை அப்படியே உரிச்சு எடுத்திருக்கான் பாருங்க, பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். இதுதான் என்னோட காதலி, எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா, காலாகாலத்துக்கு உடவுல அழுகவே அழுகாது, அந்த மாதிரி அருமையா பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன்னு பேசுவான். இதெல்லாம் பார்த்து தான் ஃப்ரெண்டோட பாடியை பார்த்து அப்படியே அலறி துடிப்பாங்க நம்ம ஹீரோயின். இதே மாதிரி உன்னையும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல இவ பின்னாடி இருந்து ஓங்கி அவன் மேல குதிச்சு அவனை அடிக்க போக அவன் ரொம்ப அசால்ட்டா நம்ம ஹீரோயினை தூக்கி வீசிடுவான். கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோயினையே பெட்ல படுக்க போட்டிருக்காங்க, கை காலை கட்டி போட்டிருக்காங்க. இன்னும் ஊசி போடல போல, அதனாலதான் கையும் காலையும் கட்டி வச்சிருக்காங்க. அதே சமயம் அங்க கையில கத்தியோட நம்ம கசாப்பு கடை டாக்டர் வருவாரு. அவரை பார்த்துதான் ஐயோ இவன் தான் கட்டி வச்சிருக்கான், இவன் தான் நம்மளை குத்தி கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அலறுவா. எதுக்கு அலற, யாரு ஒண்ணு இந்த மாதிரி கட்டி போட்டா, இரு அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் ரொம்ப அசால்ட்டா கை கால கட்டி இருந்தது எல்லாத்தையும் சிசர வச்சு கட் பண்ணி விடுவேன். எதுக்கு அவசரப்பட்ட, என்கிட்ட விளக்கம் கட்டு சும்மா ஏதோ ஒரு மருத்துவ டாக்டர் மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரி நானும் உள்ள வந்திருக்கிறேன், அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணதுனால நான் சேகரிச்சு வச்சிருந்த ஆதாரங்களை தான் நீ பாத்துட்டு நான் அந்த இனத்துல இருக்கேன் தப்பா நினைச்சுட்டு என்னையே அடிச்சு போட்டு வந்த, உண்மையிலேயே நான் அந்த இனத்துல இல்ல, அந்த இனத்தை சேர்ந்தவங்களை நான் வேவு பாக்குறதுக்காக வந்திருக்கிற ஒரு பத்திரிகைக்காரன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் இவளை கொஞ்சம் மனசு இறங்குதுங்க. அப்படியா, அப்போ உன்னோட ரூம்ல அந்த கெமிக்கல் எதுக்காக இருந்தது, அதை வச்சுதான் நிறைய பேரை குத்தி கோமா ஸ்டேஜுக்கு எல்லாம் கொண்டு போனாங்க, அது உன் ரூம்ல இருந்துச்சு, அதை பார்த்துதான் உன்ன நான் சந்தேகப்பட்டதா அவ சொல்லுவா. காலேஜ்ல ஒரு ரூம்ல ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாங்க, ரெண்டு ரெண்டு ஸ்டூடெண்டா தங்கி இருப்பாங்க, அது வேற யாரும் இல்ல, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாப்பு கடை டாக்டரோட ரூம்மேட்டா ஒருத்தவன் இருப்பான், ஒரு பொடி பைய, அவன் வர்றான். இவனும் அந்த அழகான பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க இவ்வளவு நாள ஆராய்ச்சி பண்ணது, பாடிகளை கூறு போட்டது. இப்போ வசமா நம்ம கசாப்பு கடாலும் சிக்கிட்டாரு, அவரையும் கட்டி போட்டாங்க, ஊசியை போட்டாங்க. அந்த பக்கம் அந்த பாடியை ரிசர்ச் பண்ண போறாங்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் அதே மாதிரி ரிசர்ச் பண்ண போறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே உடம்புல அந்த சோடியம் குளோரைடு சொல்யூஷனை ஏத்தியாச்சு, இவளுக்கு குணமாயிருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கோமா ஸ்டேஜ் இருந்து வெளியில வந்துருவா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. இவளால அசைய முடியாது நினைச்சுட்டு ரொம்ப நார்மலா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தாவடிக்கிற அந்த கசாப்பு கடை டாக்டரோட வயித்த லைட்டா கிழிச்சுட்டு இருக்கேன் ஆராய்ச்சி பண்றதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஒரு கேப் கிடைக்கும் போது அந்த கெமிக்கல் இருக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த ரூமட்டோட உடம்புலயே ஒரு குத்து, சோ அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். அவனையே இந்த சைக்கோ மேல தள்ளி விட்டுட்டு அவ தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுடுவாங்க. அவன் உடம்புல ஊசி குத்துனதுனால கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான்னு அவனுக்கு தெரியும். இதுல இருந்து அவன் வெளியில வரணும்னா சோடியம் குளோரைடு கெமிக்கல் வேணும், அது எங்கடா அப்படின்னு தேடி போய் பார்ப்பான். இவன் தேடுற இடத்துல கிடைக்காது, ஏன்னா அதை ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் போட்டா இல்லையா, கிடைக்காது. அவன் அப்படியே அலறிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஒரு சோத்து பக்கத்துல அப்படியே சாஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் வரதுக்குள்ள அவன் இவளை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க, கையில கத்தி வச்சிருப்பான், அங்க அங்க கோடு போடுவான். அவங்க ஒரு பெரிய
சேர் எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அங்க இருந்து மறுபடியும் எஸ்கேப் ஆகி போவாங்க. பின்னாடி அந்த சைக்கோ விரட்டிக்கிட்டே போறாங்க. லைப்ரரியில வச்சு கூட அவளை கொல்ல பார்ப்பான். இந்த பக்கத்துல அவன் ஏதோ கொஞ்சம் சோடியம் கிடைச்சிடும், அதை ஒரு தண்ணியில கலந்து ஒரு சிரிஞ்சில ஏத்தி தான் உடம்புல போறதுக்காக அந்த ரூம் மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு கொஞ்சம் போதை பழக்கமும் இருக்கும். கரெக்டா அந்த இன்ஜெக்ஷனை அவனோட கையில போடுற சமயத்துல அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அப்படியே செல மாறி நின்றுவான். இந்த பக்கம் அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ எவ்வளவோ பாடுபடுவா, எவ்வளவோ போராடுவா, எல்லா இடத்துலயும் பின்னாடியே வெற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. கடைசியா இவ அந்த மாஸ்டர் ஏரியால ஒரு சின்ன ரூம் இருக்கும், அங்க போய் ஒளிஞ்சுப்பா. இந்த ரூம்ல இருந்துதான் ஞாபகம் இருக்கா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுத்து ஒரு தலையில்லாத முண்டத்தையே அசைக்க வச்சிருப்பாங்க, ராக்கிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஐட்டங்கள் எல்லாம் இங்க இருக்கும். அத நம்ம ஹீரோயின் இவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த பெரிய கரண்ட் வயர் எடுத்து முன்னாடி நீட்ட, அது தெரியாம அவன் நம்ம ஹீரோயின குத்துறதுக்காக கத்தி எடுத்து குத்த, அது கரெக்டா அந்த பவர் கேபிள்ல பட, பவர் கேபிள்ல இருந்து அப்படியே கரண்ட் ஷாக்கு கத்தி வழியா உடம்புல ஏற, கொஞ்ச நேரத்துல ஹை வோல்டேஜ் உடம்புல ஏறி துழுதுடிச்சு இந்த சைக்கோ செத்தே போறாங்க. அதே டைம் பவர் கேபிள் தான் கட்டாயிருச்சுன்னு சொல்லி பவரும் கட்டாயிடும், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாருங்க. அந்த கேப்புக்குள்ள பைபிள் என்ன முழுசா சாகல போல அவன் மறுபடியும் கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்காக எந்திரிப்பான். பட் பலவீனமா இருப்பான். அவனோட கத்தியை பிடுங்கி அவன் வயிற்றுலயே குத்தி சம்பவ இடத்துலயே அவனை சாச்சு கொன்னுறாங்க நம்ம ஹீரோயின். சாவுடா பண்ணி சாடா அப்படின்னு ஒரு எத்தி எத்துவா. ஒரு வழியா அந்த சைக்கோவை கொன்னுட்டா. அந்த பக்கம் இன்னொரு சைக்கோ அப்படியே சிலையா கிடந்தான். அவனை போலீஸ் பிடிச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம காமிக்கல. கட் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அடிபட்ட இடத்துல எல்லாம் கட்டு போட்டுட்டு தன்னோட காதலனை பார்க்க போறாங்க. அவனோட வயிற்றை மட்டும் லைட்டா கோடு போட்டு கிழிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். அதை மறுபடியும் ஸ்டிச்சு போட்டு தச்சாச்சு. ஒண்ணு இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்னு விசாரிச்சுட்டு அவன் லைட்டா வயிறு வலிக்குதுன்னு சொல்ல, வயிறு வலிக்குதா, இந்த வலி நிவாரணி தரேன்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனை இல்லாம உசுரோட இருக்காங்க அப்படிங்கறத நல்ல விஷயம் தான். எப்படியோ அந்த சைக்கோவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலே பெரிய விஷயம் தானே. கதை கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததா? இதே மாதிரி வேற படங்களை பார்ப்போம். தேங்க்யூ.